மரியாதைக்குரிய அருமை பெரியோர்களே, படத்தின் தயாரிப்பாளர் அவர்களே, இயக்குனர், இசையமைப்பாளர், ஒரு ஒளிப்பதிவாளர் மற்றும் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்டவர்களே, இந்த படம் வெற்றி பெற வேண்டும், தமிழில் தயாரிக்கப்படுகிற அத்தனை படங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று தொடர்ந்து வாழ்த்தி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர் பேரரசு பெரிய மனசு பேரரசு அவர்களே வாழ்க. அவர் ஏற்கனவே ஒரு அஞ்சாறு படம் நல்ல படங்களை கொடுத்துருக்கார். பெரிய ஹீரோ வச்சே பண்ணி அவர் சிறு முதலீட்டு படங்களுக்கும் ஒரு உற்சாகத்தை தருவதற்காகத்தான் அழைக்கும் போதெல்லாம் வருகிறோம். அவர் சொன்னார், ராஜன் சாருக்கும் எங்களுக்கும் எழுந்தா விழுந்தா இதான் எல்லாம் நல்லது, வாழ்த்துவது என்பது நல்லது. தயாரிப்பாளர்களை வஞ்சித்து ஏழையாக்கி அந்த பணத்தில் கோடி கோடியாக இன்றைக்கு 100 கோடி 500 கோடி 1000 கோடி வைத்துக் கொண்டிருக்கிற நடிகர்களே, ஊரை ஏமாற்றி லஞ்சம் வாங்கி பல குடும்பங்களை கெடுத்து இன்றைக்கு 50-60 மாளிகைகள் கட்டி வாழ்கிற பெரும் பணக்காரர்களே, நல்ல பொருளை கலப்படம் செய்து வியாபாரம் செய்து லட்சம் லட்சமாக சம்பாதித்த கேடு கட்டவர்களே, ஏழைகளை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி அரசியலிலே வந்து பதவி வந்தவுடனும் ஏழைகளின் பணத்தை லஞ்சமாக பெற்று வீடுகள் வாங்கி கார்கள் வாங்கி குவிக்கிற அரசியல்வாதிகளே, உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களிடம் இருக்கிற அந்த பணம் ஒவ்வொன்றாக வந்திருக்கும், ஆனால் அது உடனே போய்விடும், போகும்போது போய்விடும். சினிமாவிலே நாம் பார்க்காததில்லை. லேனா செட்டியார் என்று ஒருவர் இருந்தார், அவர் கையில் யார் இருந்தால் நடிகர்கள் அன்னைக்கு அவருக்கு தான் இருப்பாங்க, லலிதா, பத்மினி, ராகிணி. அதே போல அவருக்கு பெரிய நடிகைகள். ஆனால் லேனா செட்டியார் சொல்றதா பண்ணோம், எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்திருக்காரு, பெரிய கோட்டீஸ்வரன், கடைசியில் 2 படம் ஃபெயிலியர் ஆச்சு, மொத்த பணமும் போய் நடந்து கடையில் பட்டாணி வாங்கி பீச்சில் சாப்பிட்டுக்கிட்டு போனார். நேரடியாக பார்த்தாங்க இந்த சினிமாவில் ஒரு பெரு பணக்காரனாகி விட்டேன், பிறருடைய பணம் தயாரிப்பாளர் பணத்தை ரசிகர்களின் பணம் என் வீட்டிலே அடுக்கி வைத்து விட்டேன் என்று ஆணவத்தோடு நினைக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த பணம் நிலைக்காது. அப்போ என்ன பண்ணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், எல்லாத்தையும் இல்லை, ஒரு பாதி. உன் குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்கணும், உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், உன் மனைவிக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், சேர்த்துக்கோ. 1 கோடி வாங்கினா 60 லட்சத்தை சேர்த்துக்கோ, இல்லை 70 லட்சம் கூட உனக்கு சொத்து வாங்கிக்கோ. ஆனால் ஒரு 30% 20% ஏழைகளுக்கு கொடுங்க, 10% உன்னை இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு 1500 பார்க்குறான ரசிகன் அவனை காப்பாற்று. மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.